புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் ஒரு புதிய செய்தி ஒன்றை பெரியவர் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தினந்தோறுமே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல புதிய செய்திகளை, பல நெகிழ்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவங்களை, நெகிழ்ச்சி மாத்திரமல்ல மகிழ்ச்சியும் பரவசமும் தரக்கூடிய பல சம்பவங்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நேயர்கள் கேட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாய் செய்திகள். அந்த வகையில் இன்றைய தினம் பெரியவருடைய வாழ்க்கையில் ஒரு பக்தருக்கு நேரிட்ட ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு பக்தர், அவருடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள். ஒரு புறம் கடன் தொல்லை, இன்னொரு புறம் நோய் உபாதை, எல்லாவற்றுக்கும் மேலாக வீட்டிலும் நிம்மதி இல்லாத ஒரு போக்கு, பிள்ளைகள் சரியாக படிப்பதில்லை, மனைவியிடம் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தால் கூட கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சண்டையில் வந்து முடிந்து விடுகிறது. இப்படி தொட்ட இடமெல்லாம் அவருக்கு சிக்கல். இது ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, மாதக்கணக்கு, அதற்கு பிறகு ஆண்டு கணக்கு என்று தொடரவும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா என்று அவருக்கு தோன்றிவிட்டது. இந்த நிலையில்தான் அவர் மகா பெரியவரை தரிசனம் செய்தார். அவருக்கு சற்று அதிர்ஷ்டம் இருந்தது. அன்றைக்கு பெரியவரிடம் பேசுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. பெரியவரும் அவருடைய முகக்குறிப்பை வைத்தே மிகுந்த மனக்கலக்கத்தில் இருக்கிறாய் போல் தெரிகிறது என்று கேட்கவும், ஆமாம், என்ன செய்வது என்று தெரியாமல் நான் முழித்துக் கொண்டிருக்கிறேன். தற்கொலையை பற்றி நினைக்கவில்லை அவ்வளவுதான், மற்றபடி அதற்கு மிக சமீபத்தில் நான் இருக்கிறேன் என்று கண் கலங்க அவர் சொன்னார். உடனே பெரியவர் அவரை பார்த்து சில கேள்விகள் கேட்டார். உன்னுடைய வாழ்க்கையில அதிகாலை கண்விழித்து எழுந்து குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றுகின்ற பழக்கம் உண்டா என்று கேட்டார். இல்லை என்று அவர் சொன்னார். இன்று முதல் அந்த காரியத்தை செய்வதாக சங்கல்பம் செய்து கொள். சூரியன் உதிப்பதற்கு முன்பாக நீ எழுந்துவிட வேண்டும். அதிகாலை எழுபவனை யாராலும் வெல்ல முடியாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது, தெரியுமா என்று கேட்டவர் அடுத்து, எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றுகின்ற ஒரு காரியத்தை முதலில் செய், அடுத்தது கோவிலுக்கு போகும் பழக்கம் இருக்கிறதா என்று கேட்டார். அதை நான் நினைத்து கூட பார்ப்பதில்லை, என் மனநிலைக்கு கோவிலுக்கு போவதை பற்றி சிந்திக்க கூட முடியவில்லை என்று சொன்னார். சாப்பிடுகிறாய் அல்லவா? ஆமாம். தூங்குகிறாய் அல்லவா? ஆமாம். இயற்கை உபாதைகள் ஏற்பட்டால் கழிக்கிறாய் அல்லவா? ஆமாம். உடம்பில் எங்காவது அரிப்பெடுக்கிறது என்று சொன்னால் சொரிந்து விட்டுக் கொள்ளுகிறாய் அல்லவா? ஆமாம். இதையெல்லாம் உன் உடம்பே கேட்டு பெற்றுவிடுகிறது. இதை நீ தர மறுத்தால் இது உன்னை விடாது, இல்லையா? ஆமாம். அதுபோல ஆலய வழிபாடு செய்வதையும் நீ முக்கியமாக கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எத்தனையோ ஆலயங்கள், எவ்வளவோ பேர் ஆலயத்திற்கு போய் வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்ன பெரிதாக மாறிவிட்டது. அதெல்லாமே ஒரு சடங்கு போலத்தானே. அடுத்தது நம்முடைய ஆன்மீகம் தான் சொல்லுகிறது, தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான், இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்று. ஆகையினாலே மனதுக்குள்ளே அவன் இருப்பதாக நினைத்து நாம் மனசுக்குள்ளேயே வணக்கம் சொன்னால் என்ன குறைந்துவிடும்? கோயிலுக்கு போய்த்தான் அதை செய்ய வேண்டுமா என்று அவர் தனக்கு தெரிந்த விதத்திலே பெரியவரிடம் கேட்டார். பெரியவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், சாப்பிடக்கூட மனசுக்குள்ளேயே நினைத்துக் கொள்ளலாமே சாப்பிட்டு விட்டதாக, அதே போல ஆழ்ந்து தூக்கி விட்டதாக மனதுக்குள்ளேயே நினைத்துக் கொள்ளலாமே, தாகம் எடுப்பது கூட எதற்கு எழுந்து போய் தண்ணீர் அருந்த வேண்டும், கற்பனையிலேயே நடந்து போய் தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடிப்பது போல கற்பனை செய்து கொள்ளலாமே, ஏன் அவ்வாறெல்லாம் செய்வதில்லை என்று கேட்கவும் பெரியவர் மடக்கிவிட்டதை அவர் புரிந்து கொண்டு இல்லை என்று சமாளிக்க போனார்.
பிறகு அவர் சொன்னார், எல்லா இடத்திலும் இறைவன் நிரம்பி இருந்தாலும் வெளிப்படுகின்ற இடம் என்று ஒன்று இருக்கிறது. ஆகையினாலே ஆலயம் என்பது நீ நினைப்பது போல இறைவன் இருக்கின்ற இடம் மட்டுமல்ல, ஆலயத்திற்கு பின்னாலே பல ரகசியங்கள் இருக்கின்றன, தெரிந்து கொள் என்று சொன்னார். என்ன அது என்று அவர் கேட்கவும் பிறகு சொன்னார், ஆலயத்தை தவிர இந்த உலகத்தில் எவ்வளவோ இடங்கள், அந்த இடங்களுக்கு வருகின்ற மனிதர்கள் இருக்கின்றார்களே, அங்கே வருகின்றவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக மட்டுமே இருப்பார்கள், நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாக மட்டுமே இருப்பார்கள், தூய்மையாக கொளுத்துவிட்டுத்தான் வந்திருப்பார்கள் என்றெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஆலயத்திற்கு அப்படி இல்லை, நம்பிக்கை உள்ளவன் மட்டும்தான் வருவான். நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்று யார் நம்புகின்றார்களோ அவர்கள்தான் ஆலயத்திற்கு வருவார்கள். இது ஒரு நேர்மறையான எண்ணம். அதே போல தூய்மையான ஒரு சூழல், ஆலயத்திற்கு செல்லும் பொழுது தூய்மையோடு செல்ல வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே குளித்துவிட்டு சுத்தமாக வருவார்கள். ஆக ஆலயம் என்பது என்ன செய்கிறது என்று சொன்னால், அது தப்பானவர்களை வடிகட்டி விடுகிறது. ஆகையினாலே நல்ல எண்ணங்கள் கொண்ட நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமே வருகின்றார்கள், நீயும் அந்த சூழலோடு தொடர்பு கொள், உனக்கும் நல்ல நம்பிக்கையும் மற்ற விஷயங்களும் ஏற்படும், நாம் தொடர்பு கொள்ளுகின்ற சூழலுக்கும் நம்முடைய மனதிற்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது, அதை ஞாபகம் வைத்துக்கொள் என்று சொன்னவர், இன்னொரு காரியத்தை செய், உன்னுடைய வீட்டில் கணபதி ஹோமம் என்று ஒன்று, அந்த ஹோமத்தை செய், உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நல்ல விதமாக சென்றுவிடும் என்று சொன்னார். அப்பொழுது அவர் கேட்டார், இந்த கணபதி ஹோமம் செய்யாவிட்டால் எனக்கு எந்த நல்லதும் நடக்காதா என்று கேட்டார். சொன்னதை செய் என்று சொன்னார், அவரும் செய்தார். ஒரு ஆச்சரியம் போல அவருடைய வாழ்க்கை பெரிய அளவில் மாறி அவர் அடுத்த முறை பெரியவரை சந்திக்கும் பொழுது முக மலர்ச்சியோடு இருந்தார். இப்பொழுது அவர் கேட்டார், நான் கணபதி ஹோமம் செய்ததனால் எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டதா, எதனால், அப்படி என்ன அந்த கணபதி ஹோமத்திற்கு பின்னாலே சிறப்பு இருக்கிறது என்று கேட்டபொழுது பெரியவர் அதை பற்றி விளக்க தொடங்கினார். அது என்ன, நாளை சிந்திப்போம். குருவே காம கோடி குருவே.